Ishwari Shalaya cares for Kalai Selvi Ramu like a trained therapist, but she was never trained in a hospital or medical facility. Instead, she was trained by someone known to the whole world. இன்னைக்கு நான் அந்த அளவுக்கு நல்லா இருக்கிறேன்னா மதர் டெரேசா மாதிரி அவங்களோடய நான் வந்து ஒரு 7-8 வருஷம் இருந்தேன். சர்ச்சுக்கெல்லாம் ரொம்ப போவேன். அப்படி போகையில் அங்கே என்னோடய கசன் ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வரைய கல்கத்தாவில் மதர் டெரேசாட்ட வேலை ஆள் எடுக்கிறாங்க, நீ வரையன். ஓகே, நான் வரையன். அங்கே போனோன்னே எல்லாம் அந்த வயசானவங்களாம் எனக்கு ரொம்ப அவங்களையெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. 12 வயசுலேயே போய் அவங்களையெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க என்ன சொன்னாலும் கேட்பேன். அவங்களோட அவ்வளோ ஒரு இதாக இருப்பேன். கூட்டிகிட்டு போகிறாங்களா, வீல் சேரில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்களோ, அவங்களுக்கு துணி மாற்றி விடுறது, மதர் டெரேசா அம்மா சொன்ன வெளியில் தான் இன்ன வரைக்கும் நான் நடந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு இந்த மாதிரி இது போகணும், சமூகத்தில் வேலை செய்யணும். Ishwari has been caring for Kalai Selvi since she suffered a stroke which left her practically helpless. ஆரம்பத்தில் இவங்க 2000s நடக்கலாம் முடியாது. வீல் சேரில் வச்சு கொண்டு போய் நான் உள்ளார வச்சு தூக்கி உக்கார வச்சு எல்லாம் பண்ணிட்டு குடுப்பாட்டிட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி கூட்டிகிட்டு வருவேன். உள்ளுக்கே தான் அவங்களோடைய தான் இருப்பேன். இன்றைக்கி எல்லா உதவியும் நான் தான் அவங்களுக்கு. ஏவாவுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே போனது பிறகுதான் இவங்க நல்லா நடக்க ஆரம்பித்தாங்க. எக்ஸசைஸ், ஓடி, பிடி எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு இப்போ ஓகே, இந்த கைகள் இப்போ நல்லா கொஞ்சம் நடக்கிறாங்க. அவங்களே சொந்தமாக போய் குளித்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க. அவங்க குளிக்கையெல்லாம் அங்கே நிற்பேன். கீழே எதுவும் சமத்தையாக விழுந்துருவாங்களோ அப்படின்ட்டு மெடிசன் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு மெடிசன் கொடுத்துட்டு ஈவினிங் கீழே வாக்கிங் போயிடுவோம். எல்லாமே நான் தான் அவங்களுக்கு. அதான் அவங்க எனக்கு ஒரு தாயும் நான் அவங்களுக்கு ஒரு மகன். ஒரு தாயும் மகள் ஒரு பாசம் பிள்ளை இருக்கிறோம் ரெண்டு பேரும். என்னை நம்பி அவங்க ஃபேமிலியில் யாரும் வந்து இது கச்சர் பண்ண மாட்டாங்க. ஃபேமிலி எல்லாருமே என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஆல்வே இவங்கள்ட்டே தான் இருக்க வேலை, எங்கேயும் நான் போக மாட்டேன். என்ன எனக்கு இந்த வேலை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அது இன்னும் நான் விடாமல் நான் மேரேஜ் கூட பண்ணிக்கணும். இந்த என்னை வந்து நான் அர்ப்பணிச்சுக்கிட்டேன்.